வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் வேளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 4ஆம் தேதி ஜூலை 2023 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாடு இந்து சமுத்திரத்தின் முத்து என்று அழைக்கப்பட்ட நாடு இலங்கையானது இன்று கடனிலே தத்தளிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுவது ஊழல்களே ஆக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆட்சிகளும் வருகின்ற போது ஒவ்வொருவரும் இந்த ஊழல்களில் ஈடுபடுவதும் அந்த ஊழலை காரணம் காட்டி மற்ற தரப்பினர் ஆட்சிக்கு வருவதும் ஆனால் அந்த ஊழலில் ஈடுபட்டவர்களை இறுதி வரை தண்டிக்காமல் விட்டிருப்பதும் இலங்கை வரலாற்றிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள். தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் ஒன்றின் பின் ஒன்றாக சுமத்தப்படுகிறதே தவிர சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான தண்டனைகளோ அல்லது தீர்வுகளோ எதுவுமே கிடைக்காமலே இப்பொழுது இலங்கையினுடைய ஆட்சி நகர்ந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பிட்ட தரப்பினர் மாறி மாறி ஆட்சியில் இருந்தாலும் இலங்கைக்கு எந்த விதத்திலும் மீட்சி இல்லாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கால சூழலில் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சஜித்துக்கு ரணில் மீண்டும் அழைப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது. போலியான தர்க்கங்களை முன்வைத்து தோல்வியை தழுவிக் கொள்வதற்கு மாறாக நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்கட்சியினர் அனைவருக்கும் நேற்று அழைப்பு விடுத்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் ஒரே அணியில் இருந்தவர்கள், ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற ஒரு அணியில் இருந்தவர்கள். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே ஒரே மேடையில் இருந்து ஒருவருக்கு சார்பாக மற்றொருவர் பேசியவர்கள் இப்பொழுது இவ்வாறான ஒரு தோற்றப்பாட்டை மக்களுக்கு காண்பிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக அம்பாந்தோட்டையிலே நேற்று இடம்பெற்ற நிகழ்விலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே நிதி உறுதிப்பாட்டை உருவாக்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த நாட்டிலே வங்கிகள் மற்றும் ஊழியர் சேம லாப நிதியம் ஆகியவற்றின் மீது கை வைக்காமல் மேற்படி நகர்வை முன்னெடுக்குமாறு எனது ஆலோசகரும் மத்திய வங்கியினுடைய ஆளுநருக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன். இந்த நேரத்திலே இதன் ஒரு கட்டமாக உள்ளூர் கடன் சீராக்கல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஊழியர் சேம லாப நிதியத்தின் மீது கை வைக்க வேண்டாம் என்கிறார்கள். நாம் அதன் மீது கை வைக்கவில்லை. மேலும் நான் ஜனாதிபதியாவதற்கு முன்பாகவே அதற்கான வட்டி வீதம் 10% 9% குறைவடைந்திருந்தது. அதே போல குறைந்த 9% வட்டி வழங்கப்பட வேண்டும் என்பதையே அமைச்சரவை தீர்மானித்திருந்தது. நல்லதொரு மேம்பாடு வருகின்ற போது 10% வட்டியை நாம் அறிவிப்போம். ஊழியர் சேம லாப நிதியத்தில் நாம் கை வைக்கவில்லை என்பதோடு 9% வட்டி என்பது சட்டத்தின் ஊடாகவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக கடன்களுக்கு 24% வட்டி அறவிடப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் அந்த வட்டி எதிர்வரும் நாட்களில் குறைவடையும். பணவீக்கம் 9% மட்டுப்படுத்தப்பட்டுள்ள போதும் வட்டி வீதம் 12% அல்லது 13% காணப்பட்டது. இந்த நேரத்திலே வரி விதிக்க வேண்டிய விதம் குறித்து எதிர்கட்சி கூறுமாக இருந்தால் அது பற்றி அமைச்சரவையில் ஆலோசிக்க நாம் தயாராக உள்ளோம் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே அண்மையிலே தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஒரு நேர்காணலிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களாக திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இது பண முதலைகள் சம்பாதிப்பதற்கு உரிய வகையிலேயே உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். மதில் விழுந்து குழந்தை சாவு என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. இந்த துயர செய்தி 2.5 உயரமான மதில் விழுந்ததிலே ஒரு வருடமும் 9 நிரம்பிய குழந்தை பரிதாபமாக உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையிலே ஒரு வீட்டினுடைய வாயில், அதாவது கேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கதவு வீழ்ந்து உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே சிறுவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கும் பெரியவர்கள் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தமிழ் எம்பிக்களுடன் விரைவில் பேச்சு, சந்தேகம் வேண்டாம் என்கிறார் ரணில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பல சுற்று பேச்சுகள் இடம்பெற்றிருக்கின்ற போதிலும் எந்த விதமான தீர்வுகளும் இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நேரத்திலே அரசியல் தீர்வு தொடர்பிலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் முன்னெடுத்துள்ள பேச்சு அடுத்த சுற்று விரைவிலே நடைபெறும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அரசியல் தீர்வு தொடர்பிலே வெளிநாடுகளில் கருத்து வெளியிட்டிருந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சு எப்போது நடைபெறும் என கொழும்பு செய்தியாளர் ஒருவர் ஜனாதிபதியிடம் எழுப்பிய கேள்விக்கு அவர் மேற்கண்டவாறு பதிலளித்திருக்கிறார். பேச்சு விரைவில் நடக்கும், அது தொடர்பில் சந்தேகப்பட தேவையில்லை.
அரசியல் தீர்வில் உறுதியாக இருக்கிறேன். வெளிநாடு சென்றமையால் திட்டமிட்டவாறு பேச்சு நடக்கவில்லை. சர்வதேச சமூகத்திடம் அரசியல் தீர்வு தொடர்பிலே கருத்துரைத்துள்ளேன். எனவே அதை செயற்படுத்துவேன் என ரணில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் லிட்ரோ எரிவாயு 3000 என்கின்ற ஒரு தலைப்பின்களான செய்தி தரப்பட்டிருக்கிறது. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் இன்று நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக நிறுவனத்தினுடைய தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதன்படி 12.5 kg இடையுள்ள இந்த லிட்ரோ சமையல் எரிவாயுனுடைய விலை 3000 ரூபாயை விட குறைவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் செய்திகளை பார்க்கலாம். கட்டுக்கரை குளத்திலே மீனவர்கள் சடலமாக மீட்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னார் கட்டுக்கரை குளத்திலே நேற்று முதலாம் ஞாயிற்றுக்கிழமை படகில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போயிருந்த 2 மீனவர்களும் நேற்று திங்கட்கிழமை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பரப்பாங்கண்டலை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான விஸ்வா வயது 57 மற்றும் பரப்புகண்டாலைச் சேர்ந்த சந்திரகுமார் என்கின்ற மீனவரும் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வயது 37. 2 மீனவர்களும் படகில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் அந்த படகில் நீர் நிரம்பியதால் அது திடீரென மூழ்கியுள்ளதாக தெரிய வந்திருப்பதாகவும், இந்த நிலையிலே நேற்று சக மீனவர்கள் தேடிய போது ஒருவர் காலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மற்றைய மீனவரை ஏனைய மீனவர்கள் மற்றும் மக்கள் இணைந்து கட்டுக்கரை குளத்தில் தேடிய நிலையில் நேற்று முன்னிரவு அவரது சடலம் மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வங்கிகள் இன்று திறப்பு என்கின்ற தலைப்பின்களான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட விடுமுறை, அதாவது 5 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் வங்கிகள் மற்றும் பங்குச்சந்தை என்பன இன்று திறக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. கடன் மறுசீரமைப்புக்காக இந்த விடுமுறை விடப்பட்டதாக பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தொடர்ச்சியாக விடுமுறைகள் வருகின்ற போது அதிலே ஒரு நாளை மேலும் அதிகரித்து வழங்குவது வழமை. கிட்டத்தட்ட 29ஆம் தேதி வியாழன் ஆரம்பித்த அந்த விடுமுறையானது சனி வளமை போலவே இப்பொழுது விடுமுறையாக இருக்கிறது. சில வங்கிகள் திறக்கப்படுவது வளமே. அதே போல இந்த வாரமும் திறக்கப்பட்டிருந்தது மக்களுக்காக. அதே நேரத்திலே திங்கட்கிழமை போயா விடுமுறை என்கிற விடுமுறைகள் தொடர்ச்சியாக வந்திருந்தது. இந்த நேரத்திலே தைட்டி விகாரைக்கு எதிராக 4ஆம் கட்ட போர் நடைபெற்று நிறைவடைந்திருப்பதாக செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தைட்டி விகாரைக்கு எதிரான 4ஆம் கட்ட போர் நிறைவு. போலீசார் போராட்டக்காரர்கள் நேற்று கடும் வாக்குவாதம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தைட்டியில் தனியார் காணியை ஆக்கிரமித்து இராணுவத்தினால் அமைக்கப்பட்ட சட்டவிரோத திச விகாரை கட்டுமானத்தை அகற்றுமாறு கோரிய அதனை சுற்றியுள்ள தனியார் காணிகளை உடனடியாக உரியவர்களிடம் விடுவிக்குமாறு கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. அதாவது விகாரை அமைந்துள்ள வீதியின் முகப்புக்கு வழியே தனியார் காணியில் நேற்று முன்தினம் தொடர் கவனீர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 2வது நாளாக நேற்று திங்கட்கிழமை காலை முதல் போராட்டம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் விகாரைக்கு செல்லும் அதே வீதியில் வலது பக்கத்தால் இராணுவ வாகனங்கள் செல்வதை அவதானித்த போராட்டக்காரர்களில் ஒரு பகுதியினர் முற்பகல் 10:30 திடீரென அங்கிருந்து பேரணியாக சென்று வீதியோரமாக புதிதாக போராட்ட களத்தை அமைத்து ஆரம்பித்ததாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த இடங்கள் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற போது பதற்றமான நிலைமைகள் காணப்படும். அதன் பின்னர் அப்பாவிகள் கைது செய்யப்படுவார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு அன்றே விடுவிக்கப்படுவார்கள் என இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த போராட்டம் இன்னமும் மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே அரசியல் அவதானிகளும் விமர்சகர்களும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இளைஞர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இருபாலை கிழக்கிலே இருக்கக்கூடிய வீடொன்றிலிருந்து இந்த இளைஞருடைய சடலம் நேற்று மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவில் முகாமிட்டுள்ள பௌத்த கடும்போக்குவாதிகள் என்கின்ற செய்தியிலே ஒரு செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பௌத்த சிங்கள கடும்போக்குவாதிகள் படையெடுத்துள்ளனர். அவர்கள் அந்த மாவட்டத்திலே தங்கியுள்ள சிங்கள மக்களை சந்தித்துள்ளதுடன் அங்கே அவர்கள் தங்கியிருந்து தங்களுடைய அவதானங்களை மேற்கொள்வதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது. அதாவது சர்ச்சைக்குரிய குறுந்தூர் மலை விகாரைக்கும் அவர்கள் நேற்று சென்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான கடும்போக்குவாதியாக வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேரர் ஒருவர் வேறு சில குற்றச்சாட்டுகள் கீழ் ஜப்பானில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் நேற்றைய செய்திகள் மூலமாக அறிய முடிந்திருந்தது. இதே நேரத்தில் வடுக்குநாறு மலை விக்கிரகம் உடைப்பு, இந்து மற்றும் பௌத்த சங்கத்துக்கு தொடர்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது.
வெடுக்கினாரி மேரி வெடுக்கினாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டமைக்கு இந்து பௌத்த சங்கத்துக்கும் நேரடியாக தொடர்பு இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து பலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரசுடன் இணையாவிடின் மீண்டும் தோல்வியடைவீர்கள் எதிர்கட்சிகளிடம் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் என்கின்ற செய்தி தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து மீண்டும் தோல்வியடையாது, அரசாங்கத்துடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணையுங்கள், மேலும் உங்களுக்கு பொறுப்புகள் தர தயாராக இருக்கிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வியடைந்த கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது. தேசிய பட்டியல் ஊடாக வந்திருக்கக்கூடியவர் பின்னர் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் ஆகியிருந்தார். குறிப்பாக பிணைமுறை மோசடி தொடர்பாக அந்த நேரத்தில் எதிர்கட்சியில் இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சே தரப்பினர், குறிப்பாக ராஜபக்சே தரப்பினர் குற்றம் சாட்டியிருந்தார்கள் இவர் மீது. இருப்பினும் அவரையே இப்பொழுது ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள் என நேற்றைய தனியார் நிகழ்வு ஒன்றிலே பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதையும் பார்க்க முடிந்திருந்தது. இதே நேரத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை TNA என அழைக்கும் கோரிக்கை தேர்தல் ஆணைக்குழுவால் நிராகரிப்பு உண்மைக்கு புறம்பான தகவல் என்கிறது டெலோ என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் ஜனநாயகம் என்ற சொல்லை நீக்கி தமிழ் தேசிய கூட்டணி என மாற்றி செயல்படவும் அதனை ஆங்கிலத்திலே TNA என அழைப்பதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையை தேர்தல் ஆணைக்குழு நிராகரித்துள்ளதாக வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது. இதே நேரத்திலே நிறைவடைந்தது தைட்டி போராட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மதிலடிந்து விழுந்ததிலே 1.5 வயது குழந்தை பலியாகி இருக்கக்கூடிய அந்த துயர செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். உயிரை பறித்த முகநூல் காதல் இருபாலையிலே சம்பவம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக இளைஞருடைய சடல மீட்பு என்கின்ற தலைப்பின் கீழ் உதயன் பத்திரிகையில் பார்த்த செய்தியாக அது இருக்கிறது. முகநூல் காதலி தொடர்பை துண்டித்ததன் காரணமாக இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்த சம்பவம் இருபாலை கிழக்கு இருபாலை பகுதியிலே நேற்று திங்கட்கிழமையை முற்பகல் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடன் மறுசீரமைப்பு சட்டம் பலவந்தமாக நிறைவேற்றம் எதிர்கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. அரசாங்கம் பலவந்தமாகவே தேசிய கடன் மறுசீரமைப்பு குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றி கொண்டுள்ளது. 9:00 பின்னரே வாக்கெடுப்பு நடத்தப்படும் என கூறப்பட்ட போதிலும் 7:30 வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் காரணமாகவே எதிர்கட்சியின் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே கலந்து கொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் 3/2 பெரும்பான்மை இருக்கும் வரை பெரும்பினவை யாராலும் அசைக்க முடியாது. ₹2,500 to ₹3,000 இடையிலே விலை குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எரிவாயுனுடைய விலை குறைப்பு தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை லிட்ரோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. லிட்ரோ எரிவாயு சிலிண்டருடைய விலையை செவ்வாய்க்கிழமை முதல் குறைக்க உள்ளதாக அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த எரிவாயுக்களுக்கு தட்டுப்பாடு நிலவியிருந்தது. மக்கள் வரிசைகளிலே தங்களுடைய எரிவாயுக்களுக்காக நின்ற காலம் போய் இப்பொழுது மக்கள் வேற்று வழிகளுக்கு பழக்கப்பட்டதனை தொடர்ந்து அங்கே எரிவாயுக்களுக்கான கொள்வனவு குறைவடைந்திருப்பதாகவும் இதனால் அந்த நிறுவனங்கள் பல நஷ்டங்களை சந்திக்க ஆரம்பித்திருப்பதாகவும் அண்மையிலே செய்திகள் வெளியாகி இருந்தன. இப்பொழுது விலை குறைப்புகளும் செய்யப்பட்டு மீண்டும் மக்களை எரிவாயுக்கு பழக்கப்படுத்த முயற்சியில் ஈடுபடுவதாக அவதானிகள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இந்த நேரத்திலே மன்னாரிலே மீன்பிடிக்க சென்ற ஒருவர் சடலமாக மீட்பு, மற்றொருவர் மாயம் என பலம்புரி பத்திரிகை செய்தி தந்திருக்கிறது. இருப்பினும் நாங்கள் உதயன் பத்திரிகையிலே இருவரும் சடலமாக மீட்கப்பட்ட செய்தியை பார்த்திருக்கின்றோம். விரைவில் வீதிக்கு இறங்க உள்ள ஆசிரியர்கள் தொடர்பான செய்தி, வங்கி இன்று முதல் திறக்கும் என்கின்ற செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தோல்வியை தழுவிக் கொள்வதற்கு பதிலாக அரசுடன் இணையுமாறு எதிரணிக்கு அழைப்பு என்கின்றபடியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊழியர் சுயமலாப நிதியத்திலே நாம் கை வைக்கவில்லை. 9% சட்டத்தின் வட்டி, அதாவது 9% வட்டியானது சட்டத்தின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். போலியான தர்க்கங்களை முன்வைத்து தோல்வியை தழுவிக் கொள்வதற்கு பதிலாக நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசுடன் இணைந்து கொள்ளுமாறு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான முழு எதிர்கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி என அந்த செய்தி தொடர்கிறது. முன்பக்க செய்திகளிலே டி விகாரைக்கு எதிரான போராட்டம் அச்சுறுத்தி அடக்க போலீஸ் முனைப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது.
காங்கேசன் துறை தைட்டியிலே அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டிலே நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவிலே ஆரம்பமான தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று திங்கட்கிழமை 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செவ்வாயிலே உள்ள பாறைகளை ஒத்த கற்பாறைகள் இலங்கையில் என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஆய்வு செய்ய வந்த நாசா விஞ்ஞானிகள் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாசா விஞ்ஞானிகள் குழு ஒன்று கற்பாறைகள் தொடர்பிலான ஆய்வுக்காக இலங்கைக்கு வந்திருப்பதாகவும் நாசாவினுடைய மூத்த விஞ்ஞானி சுனிதி கர்ணாதிலக தலைமையிலான நிபுணர்கள் குழு இலங்கையில் உள்ள சில பாறை அமைப்புகளையும் செவ்வாய் கிரகத்தில் காணப்படும் பாறை அமைப்புகளுக்கும் இடையிலான ஒற்றுமைகள் குறித்தும் ஆராய்வதற்காகவே இலங்கைக்கு வந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரத்தினபுரியிலே மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரத்தின கல், அதாவது உலகிலே மிக பெரிய ரத்தினக்கல்லுக்கான மதிப்பானது மிக குறைத்து காட்டப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் போய்கொண்டிருக்கின்ற போது இலங்கையில் இருக்கக்கூடிய அரிய வகை பாறைகள் தொடர்பான ஆய்வுக்காகவும் வந்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே தொடர்பை துண்டித்த முகநூல் காதலி உயிரை மாய்த்த இருபால இளைஞன் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியிலே முகநூல் காதலி தொடர்பை துண்டித்ததன் காரணமாக இளைஞன் ஒருவர் தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. மதிலடிந்து விழுந்ததிலே 21 மாத குழந்தை பலி, பூநகரியிலே இந்த துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தி பார்த்திருக்கின்றோம். 5 நாட்களின் பின்னர் வங்கிகள் மீண்டும் இன்று திறப்பு என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதே நேரத்திலே 3000 ரூபாவுக்குள்ளே சமையல் எரிவாயு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பாராளுமன்றம் செயலிழந்தது, அதிகாரங்கள் ரணில் வசம், முன்னாள் எம்பி முஜீப் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்காக அவர் தன்னுடைய பதவியை அல்லது தன்னுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அவர் தியாகம் செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நேரத்திலே பாராளுமன்றத்தை செயலிழக்க செய்து அதன் அதிகாரங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைப்பற்றியுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜீப் ரஹ்மான் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதனிடத்திலே கலைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க அரசு தீவிர முயற்சி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையிலே கலைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களை மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி இராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்புர தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் அரசிலேயே இருக்கிறார். அரசில் இருக்கக்கூடிய செயற்பாடுகள் குறித்து அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தனிநபர் பிரேரணையும் அண்மையிலே நிறைவேற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பாக 2024 மார்ச்சிலே ஜனாதிபதி தேர்தல் ரணில் திட்டம் என்கிறார் விமல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வருட ஆரம்பத்திலே ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ரஷ்யாவுடன் போருக்கு சென்றிருந்தால் எங்களுக்கும் அதிக டாலர் கிடைத்திருக்கும், சஜித்துக்கு அமைச்சர் நிமல் பதிலடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ரஷ்யாவுடன் போருக்கு சென்றிருந்தால் எங்களுக்கும் அதிக டாலர்கள் கிடைத்திருக்கும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை ஏற்புடையதல்ல என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கடனை வைத்திருப்பவர்களின் நிபந்தனைகளையோ அல்லது சர்வதேச நாணய நிதியம் போன்ற நிறுவனங்களுடைய நிபந்தனைகளையோ இலங்கையால் விதிக்க முடியாதென கூறிய அவர் இலங்கைக்கு பேச்சுவார்த்தை நடத்த மட்டுமே முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதனிடத்திலே வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு விடயத்திலே சீனாவின் விடயத்திலே திருப்பு முனை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் மே 9 அன்று பாதிக்கப்பட்டோருக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை, அரசாங்கம் என்ற ரீதியிலே வெட்கம் அடைகிறோம் அமைச்சர் பந்துல சொல்கிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மே 9 சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை, விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்காமல் இருப்பதை இட்டு அரசாங்கம் என்கின்ற ரீதியிலே வெட்கம் அடைகிறோம் என
போக்குவரத்து துறை மற்றும் ஊடகத்துறை நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மே 19 குறித்த விடயங்களுக்கும் இன்னமும் தீர்வு கிடைக்கவில்லை என தமிழர் தரப்பு போராடி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 14 வருடங்களை அண்மித்து தைட்டி விகாரைக்கு எதிரான 4ஆம் கட்ட போர் நிறைவென சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவிலே 5ஆம் கட்ட போர் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தொடர்ச்சியாக எரிவாயுனுடைய விலை குறைவடைந்து வருகிறது. அது 3000க்கு உட்பட்டதாக குறைவடையும் என சொல்லப்படுகிறது. இதே நேரத்திலே கொழும்பு துறைமுக நகரிலே 120 கோடி முதலிடுகிறது சீனா. வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்திருக்கிறார். சீனாவினுடைய தலைவருடனான ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தினுடைய தலைவருடனான சந்திப்பின் போது கொழும்பு துறைமுக நகரத்திலே 120 கோடி டாலர் முதலீடு செய்ய விருப்பத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறித்த அமைச்சர். அது தொடர்பான செய்தி அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. வவுனியா சீனி தொழிற்சாலை மக்கள் வேண்டாமெனில் திருப்பி அனுப்புகிறோம் செலவு தலைவர் செல்வம் தெரிவித்திருக்கிறார். சீனி தொழிற்சாலை தொடர்பாக யாரும் கஷ்டப்பட வேண்டாம், வவுனியா மக்கள் வேண்டாம் என்றால் திருப்பி அனுப்பிவிடுகிறோம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய செலோவினுடைய தலைவர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் கோடபாய ராஜபக்சவின் அழைப்பை சம்பந்தன் நான் மைத்திரியே ஏற்றோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவின் காலத்திலும் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை நான் வலியுறுத்தியிருந்தேன். ஒன்றிணைந்து செயற்பட அவர் 2022 விடுத்த அழைப்பை நானும் சம்பந்தனும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் ஏற்றுக்கொண்டோம் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதனிடத்திலே தேர்தல் ஆணைக்குழுவுக்கே நாங்கள் செல்லவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 4ஆம் தேதி முதியன் பலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.